அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேர்களை, இன்று டிசம்பர் திங்கள் 6ஆம் நாள் அன்னையாம் திரு அவை புனித நிக்கோலாஸ் என்பவரை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றை இப்போது அறிய பார்ப்போம். ஒரு சமயம் கப்பல் ஒன்று கடலில் போய்கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கடலில் புயல் வீசவே கடல் தண்ணீரெல்லாம் கப்பலுக்குள் வந்துவிட்டது. இதனால் அந்த கப்பல் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. கப்பலில் பயணித்த பயணிகள் எல்லாம் செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த போது கப்பலில் இருந்த மாலுமிகள் தூய நிக்கோலோஸை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார்கள். தூய நிக்கோலோஸே, உம்மை பற்றி எங்களுக்கு தெரியும். நீர் இறைவனின் கையில் வல்லமையுள்ள கருவி. உம்மால் எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று உருக்கமாக வேண்டினார்கள். உடனே, உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தூய நிக்கோலஸ் அங்கு தோன்றினார். ஆர்ப்பரித்து கொண்டிருந்த அலைகளையும் புயல்களையும் அடக்கி அமைதி பிறக்கச் செய்தார். இதனால் கப்பல் மாலுமிகள் அனைவரும் தூய நிக்கோலஸுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவரை வணங்கினார்கள். இவ்வாறு தூய நிக்கோலஸ் ஆபத்தில் இருந்த பயணிகளையும் மாலுமிகளையும் காப்பாற்றியதால் அவர் மாலுமிகளுக்கு பாதுகாவலராக அறியப்படுகின்றார். இன்று நாம் நினைவு கூறும் நிக்கோலாஸ் 335ஆம் ஆண்டு தற்போதைய துருக்கியில் இருந்த ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவர் சிறுவயது முதலே இறை பக்தியிலும் பிறரன்பு செயல்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டு விளங்கினார். ஒருமுறை நிக்கோலாஸ் வாழ்ந்து வந்த பகுதியில் இருந்த ஓர் ஏழை தந்தை தன்னுடைய 3 பெண் குழந்தைகளை மணமுடித்து வைப்பதற்கு போதிய பணமில்லாது கஷ்டப்பட்டதால் அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலம் கிடைக்கின்ற தொகையை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு திருமண காரியங்களை நடத்த நினைத்தார். இதை அறிந்த நிக்கோலாஸ் இரவோடு இரவாக அந்த ஏழையின் வீட்டு சாளரத்தின் வழியாக 3 தங்க நாணயங்கள் அடங்கிய மூட்டையை போட்டுவிட்டு அவருடைய 3 பெண் குழந்தைகளை பாவத்திலிருந்து காப்பாற்றினார். விஷயம் அறிந்த அந்த ஏழை தந்தை நிக்கோலாஸிடம் வந்து தன்னுடைய 3 மகள்களுடைய வாழ்வையும் இழிவான செயலிலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றார். நிக்கோலஸ் கால்நடையாகவே பல்வேறு இடங்களுக்கு செல்வதே வளமையாக கொண்டிருந்தார். அக்காலத்தில் போக்குவரத்து வசதிகள் இல்லை என்பது வேறு விஷயம். இருந்தாலும் நடந்தே நீண்ட தூரங்களுக்கு செல்வது அவருக்கு பிடித்த விஷயமாக இருந்தது. இப்படித்தான் அவர் புனித நாடுகளுக்கு பயணப்பட்டார். இதற்கிடையில் மிரா என்னும் இடத்தில் ஆயர் இல்லாத நிலை இருந்தது. அங்கிருந்தவர்கள் அடுத்த நாள் காலையில் பேராலயத்திற்கு யார் முதலாக வருகின்றார்களோ அவரை ஆயராக திருநிலைப்படுத்தலாம் என்று முடிவு செய்தார். நிக்கோலோஸோ புனித நாடுகளுக்கு செல்லும் வழியில் இருந்த மிரா வழியாக சென்று அங்கிருந்த பேராலயத்திற்குள் நுழைந்தார். இதற்காகவே காத்து கொண்டிருந்த மக்கள் அவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார்கள். முதலில் அவர் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றாலும் பின்னர் அதனை இறை திருவுளம் என ஏற்றுக்கொண்டார். நிக்கோலாஸ் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவ நெறியின்படி நடப்பதே சவாலான ஒரு விஷயமாக இருந்தது. அப்படி இருந்தாலும் அவர் விசுவாசத்தில் மிக உறுதியாக இருந்தார். அதனால் மன்னன் டயோக்லேசனால் சிறைபிடித்து வைக்கப்பட்டு அங்கு பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்தார். இன்னொரு சமயம் அவர் வாழ்ந்த பகுதியில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்கள் எல்லாம் உணவுக்காக பெரிதும் கஷ்டப்பட்டார்கள். அப்போது சரக்கு கப்பல் ஒன்று கோதுமையை ஏற்றிக்கொண்டு அவ்வழியாக வந்தது. செய்தியை அறிந்த நிக்கோலாஸ் அந்த சரக்கு கப்பல் தளபதியை அணுகி அவரிடம் மக்களின் பிரச்சனையை எடுத்து கூறி மக்களுக்கு கோதுமை தருமாறு கேட்டார். அதற்கு அந்த கப்பல் தளபதி, இது கான்ஸ்டாண்டினோபிள் மன்னனுக்கு சொந்தமான கப்பல், இதிலிருந்து நான் கோதுமையை தர வேண்டுமென்றால் மன்னரிடமிருந்து அனுமதி பெற்றுத்தான் தர முடியும் என்றார். உடனே நிக்கோலாஸ், இப்போது நீங்கள் இந்த பஞ்சகாலத்திற்கு மகளுக்கு தேவையான மட்டும் கோதுமையை தந்து உதவுங்கள், இந்த கப்பலிலிருந்து சிறிதளவு கோதுமை கூட குறையாது என்றார். அதன் அடிப்படையில் கப்பல் தளபதி மக்களுக்கு கோதுமையை தந்து உதவினார். அதிசயம் என்னவென்றால் நிக்கோலாஸ் சொன்னது போன்று கப்பலிலிருந்து சிறிதளவு கூட கோதுமை குறையவில்லை.
இவ்வாறு நிக்கோலாஸ் மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு புதுமைகள் செய்வதில் வல்லவராக இருந்தார். இவர் நிசையா பொதுச்சங்கத்தில் கலந்து கொண்டு ஆரிய பதத்தை மிக கடுமையாக எதிர்த்தார் என்பது இவருக்கு இருக்கின்ற இன்னொரு சிறப்பு. இவர் 414 இறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. ஒருவர் மற்றவருக்கு பரிசுகள் கொடுத்து உதவும் இன்று கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய சாண்டா கிளாஸ் எனப்படும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை வடிவமைத்தது இவர்தான் என்பது நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தன்னுடைய 3 பெண் குழந்தைகளுக்கு திருமண காரியங்களை நடத்த மிகவும் கஷ்டப்பட்ட ஓர் ஏழை தந்தைக்கு தங்க நாணயங்கள் அடங்கிய 3 மூட்டைகள் இவர் கொடுத்ததை அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்துமஸ் தாத்தாவே வடிவமைக்கப்பட்டது. இதன் முக்கியமான நோக்கமே இல்லாதவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து உதவுவதுதான். இந்த பின்னணியில் நாம் நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழ்கிறோமா என்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கொடுப்பது என்றால் பணம் மட்டும் கிடையாது, நம்முடைய உழைப்பு, நேரம், ஏன் நம்மையே கூட பிறருக்கு கொடுக்கலாம். தந்தை கடவுள் தன் மகன் இயேசுவை இந்த உலகிற்கு பரிசாக கொடுத்தார். அவரோ தன்னையே இந்த உலகம் உய்வதற்காக கொடுத்தார். புனித நிக்கோலாஸ் தன்னிடம் இருந்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே இயேசுவின் வழியில், புனித நிக்கோலாஸின் வழியில் நடக்கும் நாம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். புனித நிக்கோலாஸின் நாமம் தாங்கிய அனைவருக்கும் நாம விழா நல்வாழ்த்துக்களை அருள்வாக்கு குழுமம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றது.